ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரஸ்ட் மீ யூ கேன் சேனல். நாங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கருவாடோட ட்ரை ஃப்ரை இருக்குது, இது டிஃப்ரெண்ட் வெரைட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு பக்கெட் வாழை கருவாடு வாங்கியிருக்கேங்க. இதை நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். 10 minutes அப்புறம் அதை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு கழுகிடலாம். நான் ஆக்சுவலாக நான் தலை யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இது எல்லாமே உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவிடணும், அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல் வராது. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் தான் நம்ம கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். வறுத்து எடுத்து வச்சு பண்ணுறதுனால கருவாடோட அந்த ஸ்மெல் வராதுங்க. கருவாடு பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை, ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை அதில் போட்டுடலாங்க. அது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். அந்த ஆயிலில் வந்து அந்த பூண்டோட ஸ்மெல் இறங்கணுங்க, அதுக்காக தான். அதுக்கப்புறமேட்டு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிருக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மஞ்சள்தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ண போறோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரியான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வரும். ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, நம்ம என்ன செஞ்சாலும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அது டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. சீக்கிரமாக பிரிஞ்சு வரதுக்கு வெங்காயம் தக்காளி போகிறதுக்கு முன்னாடி வெங்காயம் வதக்கும் போதே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடுங்க. இது எல்லா குழம்புலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். வச்சுங்க, இறக்குற ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க கருவாடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. உங்களுடைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கருவாடை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இன்னும் ஏதாவது ரெசிபி வீடியோஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி கருவாடு விலை வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.